Hello friends, in this video, we will talk about a different item in 20 minutes. Just potatoes and dosa maavu veetla irundha podum, idu odane ready pannidalam. First, idhukku vandha nama oru stuffing ready panna porom, urulakalanga vachu. Indha stuffing pathinga neenga potatoes mattum boil panni vachinga appadina podum. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். இது ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டஃபிங்கை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டஃப்ட் இட்லியும் ஒரு மசாலா தோசையும் நம்ம செய்ய போறோம். அவ்வளவுதான். இதுப்ப இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான். இப்போ ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் oil ஊத்திக்கலாம். oil சூடானதுக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி அதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் இது நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் 1 டீஸ்பூன் மிளகாய் 1 டீஸ்பூன் மல்லி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து லோ फ्लेம்ல இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு இதல இப்ப நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோவை உள்ள சேர்த்துட்டு அது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு அதை நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ फ्लेம்ல குக்க பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் அதுக்கு மேல கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா mix பண்ணி விட்டு இத இறக்கிரலாம் அவ்வளவுதான் நம்மளோட ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டஃப்ட் இட்லிக்கு இட்லி பாத்திரம் வச்சு அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் மாவு வந்து நம்ம ஊத்திக்கலாம் சின்ன ஸ்பூன் வச்சு மாவு ஊத்திக்கோங்க அதுக்கு மேல நம்ம வந்து இந்த ஸ்டஃப்பிங் ரெடி பண்ண ஸ்டஃப்பிங்க வந்து வச்சிரலாம் வச்சிட்டு அதை இன்னொரு லேயர் மாவு ஊத்தி கவர் பண்ணிருங்க இது வந்து ஒரு 5 to 8 minutes steam பண்ணி எடுத்துக்கோங்க சர்வ் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு மேல கொஞ்சம் நெய் தடவி அத பாதியா கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்கனா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இப்போ நம்ம ஸ்டஃப்ட் இட்லி ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி மசாலா தோசைக்கு ஃபர்ஸ்ட் தோசை ஊத்திக்கோங்க ஊத்திட்டு அதுக்கு மேல கொஞ்சம் மிளகாய்ப்பொடி மிளகாய்ப்பொடி இல்லனா நீங்க இட்லி பொடி கூட தூவிக்கலாம் மிளகாய்ப்பொடி தூவிட்டு அதுக்கு மேல நம்ம பிரேப்பர் பண்ணி வச்சிருக்க ஸ்டஃப்பிங் சென்டர்ல வச்சிரணும் சென்டர்ல ஃபுல்லா ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் வெங்காயம் பொடி பொடியா நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா இது ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மடக்கி விட்டுட்டு திருப்பி போடுறங்க திருப்பி போட்டு அதுல கொஞ்சம் நெய் ஊத்தி நல்ல ஒரு 1 நிமிஷத்துக்கு வேக விடுங்க வேக வெந்ததுக்கு அப்புறம் இது நடுவுல சென்டர்ல கட் பண்ணி இத வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ just ஒரு 20 minutesல சூப்பரா ஈஸியா ஒரு பிரேக்பாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஏனா பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணிருக்கோம் filling அது மட்டும் இல்லாம மேல நெய் அப்ளை பண்ணிருக்கனால நல்ல வாசமாவும் டேஸ்டாவும் இருக்கும் அது மாதிரி இத வந்து சைடு டிஷ் எதுவும் இல்லாம finger food மாதிரி இத அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க இத ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க thank you